அனைவருக்கும் வணக்கம். மதுரை லோயோலா வலைக்காட்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திக்கிற நான் ஆ ஸ்டீபன். கடந்த 2016 ஆண்டு உச்சநீதிமன்றத்தில் ஒரு அதிர்ச்சியான வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அந்த வழக்கு இதுதான். சீக்கிய சமயத்தைச் சார்ந்த சர்தார்ஜி சமூகத்தில் பிறந்த 4000 குழந்தைகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவையெல்லாம் ஒரே நாளில் நடந்தவை அல்ல. வெவ்வேறு நாள்களில், வெவ்வேறு இடங்களில், வெவ்வேறு சூழ்நிலைகளில் இந்த தற்கொலைகள் நடந்திருக்கின்றன. ஆனால் இந்த 4000 குழந்தைகளும் தற்கொலை செய்து கொள்வதற்கான காரணம் ஒன்றுதான். அது என்ன தெரியுமா? சர்தார்ஜி ஜோக்ஸ் எனப்படுகின்ற சர்தார்ஜி நகைச்சுவைகள். இந்த நகைச்சுவைகள் பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம். இந்த நகைச்சுவைகளை மற்றவர்கள், குறிப்பாக சர்தார்ஜி அல்லாத பிற சமூகங்களை சார்ந்தவர்கள், உடன்பயிலும் பிற மாணவர்கள், ஆசிரியர்கள் தங்களை சுட்டிக்காட்டி சொன்னபோது அதனால் ஏற்பட்ட அவமானத்தை தாங்க முடியாமல் இந்த 4000 குழந்தைகளும் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இந்த தற்கொலைக்கான ஒற்றுமை. எனவே இது குறித்து விசாரிக்கவும், இத்தகைய நகைச்சுவைகளை தடை செய்யலாமா என்பது குறித்து பரிசீலிக்கவும் ஓய்வு பெற்ற நீதிபதி ஹர்ஜித் சிங் பேடி அவர்கள் தலைமையில் உச்சநீதிமன்றம் ஒரு நிபுணர் குழுவை அமைத்தது. கடந்த 2016 ஆண்டு ஜூலை மாதம் 12 நாள் டெக்கன் கிரானிக்கல் என்கிற நாளிதழ் இந்த செய்தியை வெளியிட்டிருந்தது. நம்மில் பலரும் அறிந்திருப்பது போல பல ஊடகங்களில் இத்தகைய சர்தார்ஜி நகைச்சுவைகள் அதிகம் பகிரப்படுகின்றன. சில கேளிக்கை நிகழ்ச்சிகளிலும் இந்த நகைச்சுவைகள் சர்வசாதாரணமாக சொல்லப்படுகின்றன. இதில் வேடிக்கை என்னவென்றால், சர்தார்ஜிகளை தங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது நேரில் சந்திக்காதவர் கூட இவற்றை பயன்படுத்துவதுதான். இந்த சர்தார்ஜி நகைச்சுவைகளின் ஒட்டுமொத்த உள்ளடக்கம் என்ன தெரியுமா? சர்தார்ஜிகள் முட்டாள்கள், சிந்தனை திறனற்றவர்கள் என்பதுதான். இது தனிநபரை அல்ல, ஒரு இனத்தையே இழிவுபடுத்துகின்ற தன்மை. ஒரு சிறுபான்மை சமூகத்தின் மீது நடத்தப்படும் தாக்குதல். மீண்டும் மீண்டும் இந்த நகைச்சுவைகளை பயன்படுத்தும் போது சர்தார்ஜி இனத்தை பற்றி, சீக்கிய சமூகத்தை பற்றி ஒரு தவறான பிம்பம் வெகுமக்களின் பொது புத்தியில் கட்டமைக்கப்படுகிறது. சர்தார்ஜிகளை பற்றி அறியாதவர்கள் கூட இந்த பிம்பத்தை உள்வாங்கும் ஆபத்து இருக்கிறது. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? சுதந்திர போராட்டத்திலும், அரசியலிலும், இராணுவத்திலும், விவசாயத்துறையிலும், விளையாட்டுத்துறையிலும், கல்வித்துறையிலும் பெரும் பங்காற்றியவர்கள் சர்தார்ஜிகள். இந்திய சுதந்திர நாள் கொண்டாட்டங்களில் மாவீரன் பகத்சிங், உத்தம் சிங் என்ற பெயர்களை வீர முழக்கத்தோடு உச்சரிக்கிற போதெல்லாம் அவர்கள் பிறந்த சர்தார்ஜி சமூகத்தை நாம் மறந்துவிடக்கூடாது. இவை எல்லாவற்றுக்கும் மேலாக சர்தார்ஜி சமூகத்தில் பிச்சைக்காரர்களை பார்ப்பது மிக மிக அரிது. இந்த பின்புலத்தில் ஒரு சவால். சர்தார்ஜி நகைச்சுவைகளை பயன்படுத்துபவர்கள் சர்தார்ஜி என்கிற சொல் வருகிற இடத்திலெல்லாம் அதை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக தாங்கள் சார்ந்திருக்கும் சமூகத்தின் பெயரையோ, தங்களது ஜாதியின் பெயரையோ, தங்களது இனத்தின் பெயரையோ, தனது சொந்த பெயரையோ ஒரு முறையாவது பயன்படுத்தி பார்க்கட்டுமே. அப்போதுதான் அந்த 4000 குழந்தைகளின் வலி என்னவென்பது புரியும். இன்னும் சொல்லப்போனால் இந்த 4000 குழந்தைகள் தற்கொலை செய்து கொள்ளவில்லை, மாறாக நகைச்சுவையால் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஊடகங்களில் நாம் அன்றாடம் ரசிக்கும் நகைச்சுவைகள் பொழுதுபோக்காக அல்லது கேளிக்கையாக தோன்றலாம். ஆனால் அவை ஏற்படுத்தும் விளைவுகளை கவனித்தால் நகைச்சுவையும் ஒரு ஆயுதம் என்பது புலப்படும். அது யாருக்கு எதிரான ஆயுதம் என்பதில்தான் நம்முடைய அரசியல் அடங்கியிருக்கிறது.